கொரோனா தடுப்பூசி செலுத்தி 6 வாரத்திற்குள் மட்டுமே பக்க விளைவுகள் ஏற்படும் என்று தொற்றுநோய் தடுப்பு சிறப்பு மருத்துவர் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய அவர், கொரோனா தடுப்பூசி நினைத்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். எத்தனை நாட்களுக்குள்ள இந்த மாதிரியான பக்க விளைவுகள் பாதிப்புகள் இருந்து எதிர்கொள்ளலாம்? ஒருவேளை இப்ப வேக்சின் செலுத்தி 2 வருஷத்தை கடந்திருக்கும், நாம அது டைம் பீரியட் இருக்கா? இத்தனை நாட்களுக்குள்ள சைடு எஃபெக்ட் இருக்கும், இதுக்கு மேல வர வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்ல டைம் பீரியட் ஏதாவது இருக்கா டாக்டர்? இந்த விஐடிடி சிண்ட்ரோம் வேக்சின் போட்டு 6 வாரத்துக்குள்ள வந்துடும், 2 வருஷம் கழிச்சு வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா இது ஒரு இம்யூன் பேஸ்ட் ஃபினோமினா, அதாவது தடுப்பூசி போடும் போது அது வர எதிர்ப்பு சக்தியில சில பேருக்கு ஒவ்வாமை வர்றதுனால வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 வாரத்திலே வந்துடும். நீங்க 6 வாரத்தை கடந்து 2 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி வர வாய்ப்பே கிடையாது. இந்த சடன் ஹார்ட் அட்டாக்ஸ்லாம் கோவிடோட ரிலேட்டட். கோவிட் இன்ஃபெக்ஷன் ஒரு த்ரோம்போஜெனிக் இன்ஃபெக்ஷன், அதாவது கோவிட் இன்ஃபெக்ஷனில் நம்ம ரத்த உறைவு தன்மை அதிகமாகுது. ஸ்பெஷலி முன்னாடியே அத்திரோஸ்கிளரோஸ், முன்னாடியே உங்களுக்கு ரத்த உறைவு அதிகமாக இருந்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ரேட்ஸ் அதிகமாக இருந்தது. நாங்கள் ஹார்ட் அட்டாக் ரேட்ஸ், ஸ்ட்ரோக் ரேட்ஸ், டிவிடி, வயிற்றுக்குள்ள ரத்தம் கட்டுறது, பல்வர் எம்பாலிசம், இது எல்லாமே கோவிட் இன்ஃபெக்ஷனில் பார்த்தோம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லாதவங்களுக்கும், ஸ்பெஷலி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகம் இருக்கவங்க இன்னும் நிறையவே வந்தாங்க. ஸ்பெஷலி டயபெட்டிஸ், ஒபீசிட்டி இருக்கவங்க, பிபி இருக்கவங்க, ஸ்மோக்கர்ஸ், இவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருந்தது. ஸோ கோவிட் இட்செல்ஃப் லீட்ஸ் டு ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ். ஒவ்வொரு வேக்சின்லையும் ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அது புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏர்லியராக பார்க்கும்போது இதோட எஃபெக்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. எல்லா மருந்துக்களையும் இன்க்ளூடிங் நம்ம எடுக்கிற அலர்ஜிக் எடுக்கிறது, நம்ம பாராசிட்டமால், எல்லாத்துக்குமே ஸ்லைட் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த ஸ்லைட் எஃபெக்ட்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ இந்த கோவிஷீல்டோ, கோவேக்சினோ, இல்லை எம்ஆர்என்ஏ வேக்சினோ, ஜான்சன் வேக்சினோ, எல்லாத்துலேயுமே ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ், நம்ம வலின்னு சொல்கிறது கூட சைடு எஃபெக்ட்ஸ் தான், அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஸோ இதில் பெரிய அளவுக்கு உயிர் சேதம் வராது, அதுவும் இத்தனை நாள் கழித்து இதில் பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை.